வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகள். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஐக்கனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 இயர்ஸ் பெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். இதில் top 3 பேங்க்ஸும் நம்ம இதில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி 5 இயர்ஸ் பெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்த பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். நான் முதல்ல எடுத்துக்கொள்ள பேங்க் எதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். இது 5 இயர்ஸ் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் கேட்டில் பார்த்தீங்கன்னா அது 5.75%. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 6.50%. அடுத்த பேங்க் பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட். ஜென்ரல் கேட்டகிரிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகிரிலும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது, 5%. ஒருவேளை வந்து டேக்ஸ் சேவில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகிரிலும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, அது 5.25%. இந்த டேக்ஸ் சேவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கும், அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஃபெடரல் பேங்க் 5 வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகிரியில் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா அது 5.60% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 6.25% இருக்குது. இது HDFC பேங்க் லிமிடெட்ல ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்த்தீங்கன்னா அது 5.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 6.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இந்த HDFC பேங்க் லிமிடெட்ல ஸ்பெஷல் ரேட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு வந்து 31st March 2022 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ICICI பேங்க் லிமிடெட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகிரியில் 5 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது 5.60% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 6.30% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரேட் பார்த்தீங்கன்னா 31st March 2020 வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதே வந்து டேக்ஸ் சேவில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா Section 80C படி நீங்கள் மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்க முடியும். அதிலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகிரியில் அது 5.40%. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 5.90%. இந்த டேக்ஸ் சேவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நடுவில் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது, 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ் இன் பேங்க் லிமிடெட். இது 3 இயர்ஸ்லேருந்து அப் டு 61 மந்த்ஸ் இருக்குது, அதாவது 36 மாதங்களிலிருந்து 61 மாதங்கள் வரை. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 6% வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 6.50% இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க. இப்போ ஒருவேளை டேக்ஸ் சேவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு லாக்கிங் பீரியட் 5 இயர்ஸ், சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. ஜென்ரல் சிட்டிசன் சொல்லப்பட்ட அதே 6%, சீனியர் சிட்டிசன் கேட்டகிரிலேயே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது, 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஐடிபிஐ பேங்க் லிமிடெட்ல வந்து 5 வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.25%. சீனியர் சிட்டிசனில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.75% ஆகும். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் லிமிடெட். இது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 5.60% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 5.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் லிமிடெட். இது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் 5.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. கோட்டாக் மகேந்திரா பேங்க் லிமிடெட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்த்தீங்கன்னா அது 5.3% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 5.80% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட்டில் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் அது நிர்ணயம் பண்ண வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 5%. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வட்டி விகிதம் பார்க்கும்போது அது 5.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. எஸ் பேங்க் லிமிடெட்ல மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 6.25%. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது 7% இருக்குது. இது வரைக்கும் நம்ம வேரியஸ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸோட 5 இயர்ஸ் பெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம். இப்போ top 3 பேங்க்ஸ் என்னென்ன பேங்க்ஸ்ன்றது இப்போ பார்ப்போம். இப்போ top 3 பேங்க்ஸில் வந்து முதலிடத்தை வகிக்கக்கூடிய வங்கி பார்த்தீங்கன்னா அது எஸ் பேங்க் லிமிடெட். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது 6.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ரெண்டாம் இடத்தை வகிக்கக்கூடிய வங்கி பார்த்தீங்கன்னா அது இண்டஸ் இன் பேங்க் லிமிடெட். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் அதிகபட்சமாக 6% தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. தேர்ட் பொசிஷன் பிடித்த வங்கி பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அது 5.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டில் பார்க்கும்போது அது 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. மூன்று வங்கிகளான எஸ் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் 5 வருஷம் காலகட்டத்திற்கு ஒரு நபர் வந்து கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருன்றதை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆனுவலி. 5 வருஷத்துக்கு எஸ் பேங்க்கில் வந்து ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.25% இருக்கும். மெச்சூரிட்டி வெளியும் பார்க்கும்போது 1,35,408 ரூபா கிடைக்கும். இதுவே எஸ் பேங்க் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது 7% இருக்குது. மெச்சூரிட்டி வெளியும் பார்க்கும்போது 1,40,255 ரூபா கிடைக்கும். இதுவே இண்டஸ்இன்ட் பேங்க் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் 5 வருஷம் காலகட்டத்திற்கு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6%, மெச்சூரிட்டி வெளியும் பார்க்கும்போது 1,33,823 ரூபா கிடைக்கும். இதுவே இண்டஸ்இன்ட் பேங்க் சீனியர் சிட்டிசன் கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.5%, மெச்சூரிட்டி வெளியும் பார்க்கும்போது 1,37,009 ரூபா கிடைக்கும்.
இதில் கடைசி வங்கியான ஆக்சிஸ் பேங்கில் 5 இயர்ஸ் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 ரூபாய், ஜென்ரல் சிட்டிசன் கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது 5.75% இருக்கும். மெச்சூரிட்டி வேலின்னு பார்க்கும்போது 1,32,252 ரூபா அதில் கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்க் சீனியர் சிட்டிசன் கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.50% இருக்குது. மெச்சூரிட்டி பார்க்கும்போது 1,37,900 ரூபா கிடைக்கும். இதில் முதலாம் இடம் வகிக்கக்கூடிய எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலகட்டத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட திவாலாகி பல சீர்திருத்தங்களுக்கு இடையே இது நார்மல் பொசிஷன் வந்திருக்கு. நீங்கள் எந்த பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் முதலிட துவக்குங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கீழே வருது. மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா 5 லாக்ஸ் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் பெற முடியும். இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அப் டு 5 லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மட்டுமே பொருந்தாது, ஆர்டிக்கும் பொருந்தும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் பொருந்தும், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இது பொருந்தும். ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பேங்க்கில் ஒரு பிரான்ச்சில் வந்து இந்த 4 அக்கௌண்ட்டுமே மெயின்டைன் பண்ணுறாருனா அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும் பட்சத்தில் இந்த 4 அக்கௌண்ட்டுக்குமே அது வந்து பொருந்தும், 4 அக்கௌண்ட்டுக்குமே அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ ஒரு நபர் வந்து 5 லட்சம் ரூபா வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டார்னா அவர் 3 வங்கியாக பிரித்து அதை வந்து 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது நலம். ஏன்னா உங்களுக்கு 3 வங்கியிலுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கவர் ஆகிடும். எந்தெந்த பேங்க்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கீழே வருதுன்ற பற்றி நாங்கள் ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். உங்கள் நிலையான வாய்ப்பு பாதுகாப்பாக உள்ளதா என்ற ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் வந்து என்னென்ன பேங்க்ஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கீழே வருதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்ற நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.